குட் மார்னிங். உங்களோட தான் முடியாது, இப்போ கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு வந்தோடனே ஃபயர் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக்னா அந்த கர்சர் ஒன்று ரவுண்ட் பண்ணது பார்த்தீங்களா, அந்த கர்சர் தான். ஸோ இதில் இருந்து ரெண்டு டபுள் கிளிக் பண்ணு. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கூகுள், சாரி, ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் எந்த போஸ்ட் பண்ணீங்க அது வியூ நியூ போஸ்ட்டில் தெரியும். ஸோ ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அதில் லாஸ்ட்டாக நான் பண்ணியிருக்கிறது படுகை இணையம் தாண்டிய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில். அதில் இப்போ ஆயிரத்தில் நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜி பக்ஸ், அதில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட் எப்பவுமே லிங்க் கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா எப்பவுமே அந்த ஒரு www. போட்டிருக்கேன்னா அதுக்கு மேலே கர்சர் கொண்டு போட ஒரு கிளிக் வரும் ஓகேங்களா. இப்போ நான் கொண்டு போயிருக்க பார்த்தீங்களா கிளிக் வருது. ஸோ அதே மாதிரி நீங்களும் அந்த கையை ஹேண்ட் பாக்ஸ் வந்தவுடனே ஹேண்ட் மார்க் வந்தவுடனே அதில் ஒரு கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நியூ பேஜில் தான் போயிருக்கு பார்த்தீங்களா. நான் இங்கே பார்த்தேன், அங்கே கிளிக் பண்ணோன்னு நியூ பேஜில் தான் போச்சு. ஸோ நியூ பேஜ் வந்தாலும் ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ வெல்கம் டு பிசி பாக்ஸ். இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணலன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது கீழே இந்த ரிஜிஸ்டரில் லேர்ன் மோர், இதில் ரிஜிஸ்டர் மோர் அப்படின்னு ரிஜிஸ்டர்னோம். ஸோ இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில், ஸோ இல்லை இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணீங்க இல்லையா. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைரக்டாக லாகின் போயிடலாம். ஸோ இது நான் வந்து ஆல்ரெடி லாகினில் இருக்கிறதுனால அது உள்ளே போயிடுச்சு. இங்கே வியூ அட்ரஸ் பக்கத்தில் லாகின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும், அது எங்கே இருக்குன்னா இது ஒரு செகண்ட், பிசி பாக்ஸ் இதோ வியூ அட்டன்ஸ் பக்கத்தில் லாகின் இருக்குங்க. ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிடுங்க. இந்த லாகின் யூசர் நேம் அப்புறம் நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு. இந்த யூசர் நேம் கொடுத்தோன்னா ஒரு க்ரீன் கலர் வரும், ஒன்று பாஸ்வேர்டு கொடுங்க. செகண்டரி பாஸ்வேர்டு அதை நீங்கள் கொடுத்துட்டு பண்ணிங்க, வேண்டாம் விட்டுருங்க. ஸோ அடுத்து வெரிஃபிகேஷன் கோடு, அது இந்தோ கீழே கொஞ்சம் தூரம் தெரியுது இல்லையா. இந்த கோட்ஸ் கரெக்டாக கொடுத்து லாகின் கொடுங்க. மேக்ஸிமம் இதில் ப்ராப்ளம்ஸ் வரும், நான் அடுத்த போஸ்ட்டில் இதை பண்ணுவேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துருங்க. லாகின் இதை கொடுத்துருங்க. லாகின் பண்ண உடனே அடுத்த உடனே உங்களுக்கு அக்கௌண்ட் வர்றது. ஸோ சேம் அஸ் இந்த பேஜ் வராது, இந்த பேஜ் வரணும். உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும், ஃப்ரண்ட் பேஜ். இந்த பேஜ் தான் மேக்ஸிமம் வரும். ஸோ இந்த பேஜில் இன்னும் நிறைய இருக்குது, அது நெக்ஸ்ட் கிளிப்பில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போ வந்து ஆட்ஸ் பார்க்க வேண்டியதான். ஸோ இந்த வியூ அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணணும். எப்பவுமே இந்த டாப் கார்னரில் இருக்க இந்த வியூ அட்வர்டைஸ்மெண்ட் இதில் தான் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வர வேண்டியது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வரும் கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து எல்லாமே டார்க் ப்ளூ கலரில் இருக்கணும், ப்ளூ கலரில் இருக்குன்னா நான் ஆல்ரெடி நான் வந்து நான் கிளிக் பண்ணி ஆட்ஸை பார்த்துட்டேன். நேரத்தை இனிமேல் செட் ஆகிறதுக்கு இன்னும் 2 hours, இன்னும் 3 hours ஆகும். இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து லாக் எல்லாமே எனக்கு லாக் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து நான் பார்த்துட்டேன்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் என்ன கிளிக் பண்ணல, எல்லாமே லாக் ஓப்பன் ஆகும். ஸோ ஆட்ஸ் பார்த்து கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன், இந்த பாக்ஸில் போட்டு எங்கேயா கிளிக் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இருக்காது. நீங்கள் ஆட்ஸ் பாக்ஸில் கிளிக் பண்ணுங்கன்னா அதில் இருக்கிற பேட்ஸ் அதில் கொண்டு போகும்போது எங்கே கர்சர் வருது, கர்சரில் வந்து எங்கே ஹேண்ட்மார்க் வருது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நாங்கள் ஜஸ்ட் ஆட்ஸ் பாக்ஸில் கிளிக் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல தான் கிளிக் பண்ணுங்களா, ரொம்ப எக்ஸாக்டாக சொல்ல முடியும் இல்லையா. ஸோ இப்போ வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லியிருக்கேன், எக்ஸாக்ட் எஃபெக்ட் அதை கிளிக் பண்ணினா போதும். ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு அடுத்து பாருங்கள், இன்னொரு மார்க் நான் பட்டன் சொல்லியிருந்தேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிக் மார்க் வந்திருக்கு. ஸோ இந்த டிக் மார்க் எங்கேயோ ஒரு இடத்துல வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், அந்த பாக்ஸ்க்குள்ளே எங்கே ஒரு இடத்துல வரும். ஸோ நான் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா ஃபஸ்ட் கிளிக்கில் விட்டுட்டேன், செகண்ட் கிளிக் அந்த இப்போ இந்த செகண்டில் வருது. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூ பாக்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது இல்லையா. அதுதான் இதில் வந்து ஆட்ஸ் பாக்ஸ் கண்டிப்பாக ஆட்ஸ் சைட் வந்து லோட் ஆகும். நான் ஆல்ரெடி பார்த்துட்டதுனால யூ ஆல்ரெடி பிவிடு திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு வந்து இந்து மார்க் வந்துடுச்சு. ஆல்ரெடி கிரெடிட் ஆகிட்டதுனால எனக்கு செகண்ட் டைம் வந்து கிரெடிட் ஆகாது. செகண்ட் டைம் கிரெடிட் ஆகுனா அடுத்த 24 hours, இல்லை அடுத்த 24 hoursன்னு கிடையாது, ஒரு 24 hoursக்கு ஒன் டைம் மட்டும் அது வந்து 24 hoursில் அது வந்து வேல்யூவாக இருக்கும். அது வேல்யூ பண்ணுறதுக்கு நம்ம கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ண முடிஞ்சது. இது நான் ஆல்ரெடி பார்த்தனால இந்த ப்ராப்ளம் அப்படி நீங்கள் பார்க்கலன்னா நான் சொன்ன மாதிரி ஓ மை காட், லாஸ்ட்டாக நான் இமேஜ் கூட கொடுத்துருந்தேன் இல்லையா உங்களுக்கு. இதோ இந்த இமேஜில் வருது இல்லையா லோடிங் பேஜு, அதுக்கப்புறம் கிளிக் ஆட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை விட்ருங்க, இந்த இமேஜை விட்ருங்க, இது என்னுடைய ஆட்ஸ் பார்க்க இதை விட்ருங்க.
ஃபர்ஸ்ட் வந்தோடனே இந்த பிஸா வரும், ரெண்டாவது இந்த ஆட்ஸ் பக்கத்தில் ஒரு கிளிக் பண்ணிட்டேன், அடுத்து ஒரு நெக்ஸ்ட் பேஜ் லோடிங் வருது, இது லோடிங் கிரெடிட்டட், இது கிரெடிட்டட், ஓகேங்களா? இதோட முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் அதே ரொட்டேட்டட், இவ்வளோதான், ஓகேங்களா? இன்னைக்கு பண்ணி முடியுங்க, அடுத்த நாளைக்கு பார்க்கலாம்.